بسم الله الرحمن الرحيم فتعالى الله الملك الحق فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه وقل رب زدني علما إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري வஹலு லுகதம் மில்லிசானி எப்போ கவுலி நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வர்ணனைக்குள் செயல்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதரின் மீதும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாது பெருங்கருணையானுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட கருணை பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக முதற்கன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இளைஞர்களே, அல்ஹம்துலில்லா, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபித்தோழர்கள் எனும் தலைப்பில் 8வது நபித்தோழராக இன்றைய தினம் அல்லாஹ்வின் வணிகர் என்று சொல்லப்படுகின்ற அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து பார்க்கிறேன். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையிலேயே நமக்கு ஒரு வித்தியாசமான சஹாபாக்களை பற்றிய ஒரு புதிய பரிணாமத்தை வழங்கக்கூடிய ஒரு சஹாபி. பொதுவாக சஹாபாக்கள் என்றால் நாம் எல்லாம் நினைத்திருக்கிறோம் என்றால் ஏழ்மையானவர்கள், அவர்களிடத்துல பணம் காசு இல்லை. அதனால்தான் நம்முடைய பயான்களிலே கூட ஆலிம் பெருந்தகைகள் பயான் பண்ணும் போது கூட எப்படி செலவழிக்க வேண்டும் என்று பயான்களை நாம் கேட்கிறோமே தவிர எப்படி சம்பாதிக்க வேண்டும்னு எந்த ஆளுமே பயன் பண்ணாம நமக்கு தெரியல. ஆனா மார்க்கத்துல செலவு செய்வதை போல பணம் சம்பாதிப்பதற்கும் அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதி கொடுத்ததோடு மாத்திரமல்ல அதை என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பணம் இருந்தா தானே நீங்க செலவு செய்ய முடியும், சதக்கா கொடுக்க முடியும், ஜகாத் கொடுக்க முடியும், இஸ்லாத்துக்கு தேவையான விஷயங்களை செய்ய முடியும். அப்ப பொருளாதாரத்தை ஈட்டுவதன் மூலமாக, பொருளாதாரத்தை செலவு செய்வதன் மூலமாக ஒரு மனிதரால் இந்த வாழும் காலத்திலேயே, தன் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே இறைவனுடைய தூதருடைய நாவிலிருந்து சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட மிக முக்கியமான நபித்தோழர்களில் ஒருவர் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, யார் இந்த உலகத்திலே உண்மை பேசி வியாபாரம் செய்கிறாரோ அவர் மறுமையிலே ஷஹீதுகளோடு சித்திக்கீன்களோடு இருப்பார் என்று சொல்வதற்கேற்ப அல்லாஹ்வுடைய வணிகர், நேர்மையான வணிகர் என பெயரெடுத்த நற்பெயரை பெற்றவர் தான் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. சில பேர் மார்க்கத்துல இஹ்லாஸாக இருப்பார்கள், ஆனால் பொருளாதாரத்துல வேற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் மார்க்கத்திலும் இஹ்லாஸாக, வணிகத்திலும் இஹ்லாஸாக, இறை வழியில் செலவு செய்வதிலும் இஹ்லாஸாக இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான நபராக அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கினார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முன்னிலை சஹாபாக்களில் இவரும் ஒருவர். இஸ்லாத்தின் பக்கம் விரைந்து வந்த முதல் 8 சஹாபாக்களில் இவரும் ஒருவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்ற 5 நபர்களில் இவரும் ஒருவர். அபிசீனியாவிற்கு சென்ற 2 ஹிஜ்ரத்துகளிலும், மதீனாவுக்கு சென்ற ஹிஜ்ரத்திலும் கலந்து கொண்டவர். பத்ருப்போரில் அன்னலாரோடு கலந்து கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரால் சொர்க்கவாசி என்று பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறக்கும் போது தனக்கு பின்பு 6 பேரை கொண்டு ஷூராவை நியமிக்கிறார்கள். அந்த 6 ஒருவராக விளங்கியவர் தான் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அப்துர்ரஹ்மான்
இப்னு அவுஃப் அவர்கள் யானை ஆண்டுக்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து பிறக்கிறார்கள். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் பற்றி சொல்லும் போது அவருடைய துணைவியார் உம்மு குல்சூம் பற்றியும் நாம் சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதை மிக கடுமையாக எதிர்த்த நபர்களில் ஒருவர் உக்பா இப்னு அபு முயைத் என்பவரும். அந்த இஸ்லாத்தின் தூதை கடுமையாக எதிர்த்த உக்பா அவர்களுடைய மகள் தான் உம்மு குல்சூம். உம்மு குல்சூமுடைய தாயாரும் உஸ்மான் இப்னு அஃபான் கலீஃபா 3வது கலீஃபா இருவருடைய தாயாரும் ஒரே தாயார் தான். தந்தையோ பயங்கரமான இஸ்லாத்தின் விரோதி. தன்னுடைய வீட்டுடைய கதவை இஸ்லாம் பலமுறை தட்டிய போதும் இஸ்லாத்தை உள்ளே விடாமல் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தியையும் கடுமையாக எதிர்த்த அவருடைய மகள் தான் உத்ரபான் இப்னு அவுஃப் அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா. ஒருமுறை அல்லாவுடைய தூதர் மக்காவுடைய ஆரம்ப காலகட்டத்திலே காபத்துல்லாவிலே தொழுது கொண்டிருக்கும் போது சஜிதா செய்து கொண்டிருக்கும் போது குறைஷிகளுடைய இணை வைப்பாளர்கள் உக்பா இப்னு அபு முயைத்துடைய தலைமையிலே, அதாவது இவங்களுடைய மனைவி இவங்களுடைய மாமனாருடைய தலைமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஒட்டகத்தினுடைய கர்ப்பத்தில் உள்ள குட்டியில் இருக்கக்கூடிய ஜவ்வை கொண்டு வந்து அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதுகில் மீது எரிந்து விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா அவர்கள் ஒரு முறைக்கும் அப்படியே சஜிதாவிலே இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்தவுடன் அந்த ஜவ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகிலிருந்து அகற்றி விடுகிறார். இதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் துவா செய்கிறார்கள், இறைவா குறைஷிகளில் அபு ஜஹலை உத்பா இப்னு ரபியாவை ஷைபா இப்னு ரபியாவை உக்பா இப்னு அபி மொய்த்தை என்று பெயர் குறிப்பிட்டு இவர்களுக்கு இழிவை தருவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யாருடைய பெயரையெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் பத்ர் போரிலே கொல்லப்பட்டார்கள். அப்படி கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய மனைவி உம்மு குல்சூம் அவர்களுடைய தந்தையும். எப்படியாவது தன் தந்தை இஸ்லாத்துக்கு வருவார் என்று எதிர்பார்த்திருந்த உம்மு குல்சூம் அவர்களுக்கு இதனால் பெருத்த மனவேதனை இருந்தாலும் கூட அவர்களுடைய ஈமானிலே ரொம்ப தெளிவா இருந்தது. அதனாலதான் ஹுதைபியா உடன்படிக்கை நமக்கு எல்லாம் தெரியும். ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்படுகிறது. அப்ப மக்கத்து குறைஷிகள் ஒரு ஷரத்து சேர்க்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்துல ஒரு ஷரத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மக்காவுக்கு வந்தா பிரச்சனை இல்லை, அதாவது இஸ்லாத்தை விட்டு விலகி போனாங்கன்னா நீங்க அவங்கள தடுக்கக்கூடாது. ஆனால் இனிமேல் மக்காவிலிருந்து யாராவது புதுசா இஸ்லாத்துக்கு வந்தா அவர்களை எங்களிடத்துல திருப்பி அனுப்பிவிட வேண்டும். முஸ்லீம்களுக்கு இந்த ஷரத்து பிடிக்கல. ஆனா இந்த ஷரத்து இருந்தா தான் ஒப்பந்தம் நிறைவேறும் என்று குறைஷிகள் சொல்லுகிறார்கள். வேறு வழி இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த ஷரத்தை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தை எழுதுகிறார்கள். அந்த ஒப்பந்தம் எழுதி கொண்டிருக்கும் போதே வந்த அபு ஜந்தல் அலி அல்லாஹு அவர்களை இஸ்லாத்து நோக்கி வராங்க. ஆனா வேற வழி இல்லாம ஒப்பந்தத்தின் காரணத்தினால் குறைஷிகளுமே திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். அப்படி வந்த ஒன்றின் சாபாக்களையும் திருப்பி அனுப்பிடுறாங்க ஆண்களை. ஆனால் முஸ்லிம் பெண்களும் சிலரும் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். அதுல யார் உத்தவம்னு கேட்டீங்கன்னா, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய உம்மு குல்சூம் அவர்களும். அப்பதான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் திறக்கிறா. என்ன வசனம் அப்படின்னா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இறை நம்பிக்கையுடைய பெண்கள் ஹிஜ்ரத் செய்து உங்களிடத்திலே வந்தால் அவர்களுடைய ஈமானை சோதித்து பாருங்கள். அவர்கள் நம்பிக்கையாளர் என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால் நிராகரிப்பார்கள் இடத்துல அவர்களுக்கு திருப்பி அனுப்பாதீர்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கிய காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, உம்மு குல்சூம் அவர்களை திருப்பி அனுப்பவில்லை. உம்மு குல்சூம் என்ன பண்றாங்க, மதீனாவிலே தங்கி விடுகிறார். இந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலேயே ஜாஹிலியா காலத்திலேயே மதுவின் பக்கம் நெருங்காத ஒரு மனிதராக, ரொம்ப அரிதான மனிதர்கள் தான் அப்படி இருந்தாங்க ஜாஹிலியா காலத்துல. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குணம் கொண்ட மனிதராக அபூபக்கரை போல அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களும் இருந்தார்கள். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லா சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டதை போன்று அவர்களுக்கு நெருக்கடிகள் அதிகமாக இருந்தன, துன்பங்கள் அதிகமாக இருந்தது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை கேற்றவாறு அபிசீனியாவை நோக்கி சென்ற 2 ஹிஜ்ரத் குழுக்களிலும் அவர்கள் பங்கு பெற்றார்கள்.
அப்படி பங்கு பெற்று திரும்ப மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகும்போது அல்லாஹ்வுடைய பாதையிலே ஊரை துறந்து உறவை துறந்து மதினாவுக்கு செல்லும் போது அந்த மக்கத்து மண்ணிலே குறிப்பிடத்தகுந்த மிகச்சிறந்த பணக்காரர்களில் ஒருவராக அப்துர்ரபான் இப்னு அவ்ஃப் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அத்தனை சொத்தையும் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்காக விட்டுட்டு போனாங்க. சஹாபாக்கள் அப்படித்தான். சுஹைப் அலி அல்லாஹ்வுடைய அவர்களை வரலாற்றிலே பார்க்கிறோம், தான் சிறு வயதிலிருந்து கஷ்டப்பட்டு சேர்த்த அத்துணை சொத்தையும் என்ன பண்றாங்க, ரசூலாவோட வாழணுங்கிறதுக்காக சுஹைப் அலி அல்லாஹ்வுடைய அவர்கள் அந்த மக்கத்து குறைசிகளிடத்திலே கொடுத்து விட்டு பெருமானாரை சந்திக்க சென்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், சுஹைபை பார்த்து, ஓ அபு யஹியாவே, உம்முடைய வியாபாரம் வெற்றியளித்து விட்டது. அல்லாஹ் சுஹைபுக்காக குரான் என்ன பண்ற, அவர் வசனத்தை இறக்குகிறான். அதே போல அப்துர்ரபான் இப்னு அவ்ஃப் அவர்கள் மிகப்பெரும் செல்வந்தர், அல்லாஹ் அவருக்கு ஏராளமான செல்வத்தை கொடுத்திருந்தான். அதே போல அந்த செல்வம் அவருக்கு பயன்பட்டதை விட இஸ்லாத்திற்கு தான் அதிகமாக பயன்பட்டது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். மக்காவுக்கு போகும்போது அவர்களுடைய அத்துணை செல்வத்தையும் அப்படியே விட்டுவிட்டுதான் என்ன பண்றாங்க, போறாங்க. அவங்க மதீனாவுக்கு சென்ற பிறகு ஏழ்மை நிலையில தான், ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறாங்க. அப்ப அப்துர்ரபான் அவங்க மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்களுக்கும் சாத் இப்னு ரபி அல் அன்சாரின் நபி தோழருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, சகோதரத்துவ ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அப்ப அந்த சகோதரி எல்லாத்துல சொல்றாங்க, என்னுடைய செல்வத்தை என்ன பண்றாங்க, அவங்க செல்வத்தையும் வீட்டையும் ரெண்டா பிரிச்சு, நமக்கு எல்லாம் தெரியும் மக்காவிலிருந்து முஹாஜிர்கள் போறாங்க, அவங்க கையில ஒண்ணும் கிடையாது, அவங்களுக்கு வாழ்வாதாரம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்ப மதீனாவுடைய ஒரு அன்சாரி தோழரையும் மக்காவுல முஹாஜிர் தோழரையும் அல்லாஹ்வுடைய தூதர் என்னங்கிறாங்க, சகோதரராக்குறாங்க. அப்படி சகோதரராக்கிய அந்த சகத் அவர்கள் அப்துர்ரபான் இப்னு அவ்ஃப் தன் சொத்துல பாதியை கொடுக்க முன் வராங்க. அப்துர்ரபான் இப்னு அவ்ஃப் சொல்றாங்க, எனக்கு வேண்டாம், பாரக்கல்லாஹ் லகஃபி அகலிக்க என்று மறுத்து விட்டு சந்தை எங்க இருக்கு அதை மட்டும் காட்டுங்கிறாங்க. சந்தைக்கு போறாங்க, கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் நெய்யையும் விலைக்கு வாங்குகிறார்கள், வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். சொல்லுவாங்க பிசினஸ்ல சில பேர் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதே போல அப்துர்ரபான் ஒரு கல்லின் மீது கை வைத்தால் கூட கல்லுக்கு கீழே தங்கம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு செல்வத்திலே அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தை கொடுத்தான். மீண்டும் மதீனாவில் மிகச்சிறந்த செல்வந்தர்கள் ஒருவராக அப்துர்ரபான் இப்னு அவ்ஃப் அவர்கள் மாறிப்போனார். அந்த அப்துர்ரபான் இப்னு அவ்ஃப் தான் என்ன பண்றாங்க, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான ஒரு ஹதீஸ், ஒரு முறை மஞ்சள் கரை படிந்த ஆடையோடு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மஞ்சள் கரை படிந்திருக்கிறது என்று கேட்ட போது, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அன்சாரிகளில் ஒரு பெண்ணை மனமுடித்துக் கொண்டேன், என்னது கல்யாணம் ஆயிடுச்சா, அப்ப என்ன கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு பேரிச்ச கொட்டை எடைக்கு தங்கம் என்று சொன்ன போது அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு ஆட்டையாவது நீங்க அறுத்து கொடுக்கலாம்ல, ஒரு ஆட்டையாவது அறுத்து கொடுக்கலாம் அல்லவா என்பதாக அப்போதுதான் அவர்கள் எடுத்து நடப்பினாங்க சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அத்தனையும் அர்ப்பணித்த அந்த அப்துர்ரபான் இப்னு அவ்ஃப் தான் ஒரு முறை பத்ர் போர்க்களத்துல ஒரு துவா செய்யறாங்க. ஏன்னா பத்ர் போர்க்களம் நமக்கு தெரியும், பத்ர் போர்க்களம் முஸ்லீம்கள் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, குஃபார்கள் பெருத்த எண்ணிக்கையில இருக்கிறாங்க. அப்ப என்ன துவா செய்யறாங்கன்னா, நம்ம பொதுவா நம்ம துவா செய்வோம், அல்லாஹ்விட்ட எப்படி தெரியுமா துவா செய்வோம், ஏதாவது எக்ஸாம் பாஸ் ஆகணும், நமக்கு வந்து கம்பெனில இருந்து வர வேண்டிய செட்டில்மெண்ட் கிடைக்கணும், இல்ல இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்தியாவுக்கு டிக்கெட் கிடைக்கணும், இந்தியாவுக்கு வந்து மாட்டிக்கிட்டவங்க குவைத்துக்கு போறது டிக்கெட் கிடைக்கணும்லாம் துவா செய்வோம். துவா செய்யக்குள்ள உணர்ச்சி விஷயத்துல என்ன சொல்லுவோம், யாரெல்லாம் எனக்கு இது நடந்து போச்சுன்னா நான் ஒரு 1000 ரூபா நான் சதக்கா பண்றேன், நான் 5 நோன்பு வைக்கிறேன் என்று பலவாறு உணர்ச்சி சொல்லப்பட்டு நம்ம வந்து துவா செஞ்சுக்கோம். உடனே அந்த காரியம் நடந்து முடிந்து விடும். நம்ம இவ்வளோ ஃபாஸ்டா அந்த காரியம் நடக்கும்னு நமக்கு தெரியாது, அச்சுச்சோ ரொம்ப ஓவரா உணர்ச்சி சொல்லப்பட்டோமோ, 1000 ரூபாங்கிறது கொஞ்சம் அதிகமோ, அப்படிலாம் நம்மளுடைய மனசு என்ன பண்ணும், அலைபாயும். ஆனா அப்துர்ரபான் இப்னு அவ்ஃப் அவர்கள் பத்ர் போரின் போது ஒரு நியத்தை செய்யறாங்க. என்ன நியத்துனா, அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டால் எல்லா சஹாபாக்களுக்கும் நான் 1000 தீனார்களை 500 ரூபான் ஞாபகம் இல்ல 1000 தீனார்கள் ஒவ்வொருவருக்கும் நான் கொடுப்பேன் என்பதாக அப்துர்ரபான் இப்னு அவ்ஃப் அவர்கள் நியத்தை செய்து கொடுக்குறாங்க.
நியத்து செய்துவிட்டு இரவு படுக்கைக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு சொல்லப்படுது அப்துர்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய மகன் அந்த போரிலே ஷஹீதாகி விடுகிறார். இப்ப அப்துர்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சு. என்ன கவலை அப்படின்னா, நம்ம 400 தினார் தரணும், சாரி 500 தினார் தரணும், இப்ப எப்படி தருவது, தந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் தெரியாம கொடுக்கணுமே சொல்லிட்டு என்ன பண்றாங்க, புரண்டு புரண்டு படுக்கிறாங்க. யோசனை வரல, திடீர்னு ஒரு யோசனை வருது. ஏன்ச்சு என்ன பண்றாங்க, ஒரு ஒரு சஹாபியுடைய வீட்டு கதவை தட்டி, கதவை திறந்த உடனே அந்த 500 தினார மூட்டை கட்டி போட்டு போயிடுவாங்க. யார் கொடுத்தான்றதே தெரியாது. அப்படியாக ஒரு இரவுக்குள் அந்த 300க்கும் மேற்பட்ட சஹாபாக்களுக்கு என்ன பண்ணாங்க, ஆளுக்கு 500 தினார்களை ஒரு இரவுல கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்பா யாருக்கும் தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டோம், சதக்கா கொடுத்துட்டோம், நம்ம நியத்து செய்த மாதிரி கொடுத்துட்டோம். திருப்தியோட வீட்டுக்கு வந்து படுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில சுபுஹுக்கு தொழுகைக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து சிரிக்கிறார், என்ன யார சூழலா என்ன சிரிக்கிறீர்கள் என்று சொன்ன போது, அல்லாஹ் உங்களுடைய தர்மத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவித்து விடுகிறான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உமக்கு சலாம் சொல்ல சொன்னார்கள். அப்ப அவருடைய அந்த நியத்து எவ்வளவு தூய்மையானதாக இருந்தால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சலாம் சலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு தர்மமாக அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய தர்மத்தை என்ன பண்ணிட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அப்படி அள்ளி கொடுத்த அந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் ஒரு முறை உணவு இருந்த உட்கார்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் உணவு கொண்டு வரப்படுகிறது. உணவை பார்த்து விட்டு அழ ஆரம்பிக்கிறார்கள். எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்டபோது, என்னை போன்று முசப்பின் உமேரும் இருந்தார், அவரும் இந்த மார்க்கத்துக்காக எவ்வளவு தியாகம் செய்தார், ஆனால் அவர் கொல்லப்படும் போது அவருடைய உடலை மூடுவதற்கு கூட ஒரு கஃபன் துணி கிடைக்கவில்லை. எங்களுக்கு இப்படி நிம்மதியாக சாப்பிடுகிறோமே, இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய தியாகங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே கூலி தந்து விடுவானோ, மறுமையில் எங்களுக்கு எதுவும் இல்லாமல் போய்விடுமோ என்று நினைத்து நான் அழுகிறேன் என்பதாக அழக்கூடிய ஒரு மனிதராக அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால், அத்துணை செல்வத்தை தர்மமாக கொடுத்த போதிலும் கூட என்ன இல்லை, அவங்களுக்கு மனதிலே நிம்மதி இல்லை, அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்ற ஒரு கவலை அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு, மறைவுக்கு பிறகு, அவர்களுடைய மனைவியர்கள், முஸ்லிம்களுடைய அன்னையர்கள், உம்மஹாத்துல் மூமினீன்கள், இவர்களுடைய பொறுப்புகளை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மீது இறைவனுடைய கிருபை உண்டாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய வஃபாத்துக்கு பிறகு மூமின்களுடைய அன்னைகளுடைய பொறுப்பை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த நபிமொழியை அறிவித்து விட்டு சொன்னார்கள், இறைவா அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு சொர்க்கத்தினுடைய சல்சபியில் ஓடையிலிருந்து நீரை புகட்டுவாயாக என்று முஸ்லிம்களுடைய அன்னையர்கள் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப்க்காக துவா செய்யக்கூடிய அளவுக்கு, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து மிகப்பெரிய தனவந்தராக இருந்தது மாத்திரமல்ல, அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கக்கூடியவராக இருந்தார். உம்மஹாத்துல் மூமின்களுக்காக 400,000 திரம் மதிப்புடைய தோட்டத்தை முற்றிலுமாக விலைக்கு வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகளுக்கு என்ன பண்ணாங்க, வக்ஃப் செய்து கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் என்னன்னா, அவங்க சம்பாதித்த அத்துணை செல்வத்தையும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருடைய திருப்திக்காக, இந்த மார்க்கம் மேலோங்குவதற்காக அத்துணை செல்வத்தையும் தர்மத்தால் செலவு செய்தார்கள். அப்துர்ரஹ்மானுடைய செல்வம் இஸ்லாத்துடைய செல்வமாகும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்துர்ரஹ்மான் அவர்கள் வாழ்ந்தார்கள். உண்மையிலே அப்துர்ரஹ்மான் இந்த உலகத்துல ஈட்டிய செல்வம் அவருக்கு பயன்பட்டதை விட இஸ்லாத்திற்குத்தான் அதிகம் பயன்பட்டது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களையும் இந்த உலகத்தில் இறைவனுடைய கருவூலங்கள் என்று சொன்னார். அல்லாஹ் பாருங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கஜானாக்கள் யார சொன்னாங்க, உஸ்மானையும் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃபையும். அந்த அளவுக்கு செல்வத்தை
நிறவும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில சில முக்கியமான தருணங்கள் இருக்கு, அது அரிதிலும் அரிதாக ஒரு சில மனிதர்களுக்கு தான் கிடைக்கும். அப்படி ஒரு மிகப்பெரிய பேரு அப்துல்ரஹ்மான் அவுஃபுக்கு கிடைத்தது. அது என்னவென்று கேட்டால், அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இமாமத் செய்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும், அந்த கடைசி நாளை தவிர உயிரோடு இருந்த வரைக்கும், அவர்கள்தான் எல்லா முஸ்லிம்களுக்கும் இமாமத் செய்திருக்கிறார்கள். ஆனால் தபூக் போரின் போது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலை கடன்களை கழிப்பதற்காக சுபூ துணைக்கு முன்பாக வெளியிடம் செல்கிறார்கள். முக்கீரா இப்னு ஷோபாவோடு போறாங்க. அப்ப அந்த முக்கீரா பாத்திரத்திலிருந்து நீர் ஊற்றுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கைகளை கழுவுகிறார்கள், மணிக்கட்டை கழுவுகிறார்கள், முகத்தை கழுவுகிறார்கள், கைகளை கை சட்டையிலிருந்து வெளியெடுக்கிறாங்க. கை இறுக்கமாக இருக்கிறது, வெளியே எடுக்க முடியல. இந்த கைகளை வெளியே எடுக்கக்கூடிய இந்த கலையபுரத்துல தொழுகைக்கான நேரம் நெருங்கி விடுகிறது, சுபுகுக்கான நேரம் நெருங்கி விடுகிறது. உடனே மக்கள் எல்லாம் அப்துல்ரஹ்மான் அவுஃபை இமாமத் செய்ய சொல்கிறார். அப்துல்ரஹ்மான் அவுஃப் அவர்கள் இமாமத் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். மக்கள் அவர் பின்னால் இமாமத் செய்கிறார்கள். ஒரு சஃபு முடிந்து விடுகிறது, ஒரு ரக்கத் முடிந்து விடுகிறது. சலாம் அவர்கள் இரண்டாவது ரக்கத்தை தொலை எஞ்சிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன பண்றாங்க, அந்த சஃபிலே கலந்து கொள்கிறார். மக்கள் எல்லாம் பதற்றம் அடைந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்து விட்டார்கள் என்பதை உணர்த்துவதற்காக முயன்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடுத்து விட்டு தொழுகை முடிந்த பிறகு சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் இனி செய்ததுதான் சரி, எனக்காக காத்திருக்காமல் சரியான நேரத்துக்கு தொழுகை ஆரம்பித்தாயே அதுதான் சரி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாளிலேயே அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தன் பின்னால் நிற்க இமாமத் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அதே போல அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான, யார் தம்முடைய உள்ளத்தினுடைய கஞ்சத்தனத்தை விட்டு விலகி இருக்கிறார்களோ அவர்கள்தான் மறுமையில வெற்றி பெறக்கூடியவர்கள் என்ற குர்ஆனுடைய வசனத்துக்கு பொருத்தமான நபராக, கஞ்சத்தனத்திலிருந்து கஞ்சத்தனத்தின் அத்தனை வகைகளிலிருந்தும் விலகி தான் ஈட்டிய அத்துணை செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே செலவு செய்தார். மதீனா வாசிகள் அனைவரையும் அப்துல் ரஹ்மான் தனது தோளிலே தாங்கிக் கொண்டிருந்தார் என்பதாக அவரது சகோதரர் மகன் தல்ஹா இப்னு அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள். மதீனாவில் எத்தனை மக்கள் வாழ்ந்தார்களோ, எத்தனை முஸ்லீம்கள் வாழ்ந்தார்களோ, அதில் மூன்றில் ஒரு பகுதி நபர்களுக்கு அப்துல்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் கடன் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். மதீனாவில் எத்தனை முஸ்லீம்கள் வாழ்றாங்களோ அதில் 1/3 இவங்க கடன் கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. மூன்றில் ஒரு பாகத்தினர்கள் வாங்கியிருந்த கடனை அடைப்பார்கள், மீதி மூன்றில் ஒரு பாகத்தினரோடு உறவுகளை பேணுவார்கள். மதீனாவில் எத்தனை ஆயிரம் முஸ்லீம்கள் இருந்தார்களோ அத்துணை நபர்களும், சற்றேறக்குறைய அத்துணை நபர்களும் பொருளாதார ரீதியாக அப்துல்ரஹ்மான் அவுஃபோடு பிணைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஒன்று கடன் வாங்கியிருப்பார்கள், இல்லை கடன் திருப்பி அளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு அப்துல்ரஹ்மான் அவுஃபுடைய செல்வம் முழுக்க 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 முஸ்லீம்களுக்காக, இந்த மார்க்கத்துக்காக பயன்பட்டு. ஒரு முறை ஒரே நாளில் அப்துல்ரஹ்மான் அவுஃப் அவர்கள் 40,000 தீனார்களை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்தார். செலவு செய்து விட்டு அதே நாள்ல என்ன பண்றாங்க, 5,000 குதிரைகளை அல்லாஹ்வுடைய பாதையில ஒரே நாள்ல வழங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்திருந்தான். அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன பண்ணாங்க, செலவழிக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் அவர்கள் இருந்தார்கள். இப்படியெல்லாம் செல்வத்தால் செலவு செய்த அந்த அப்துல்ரஹ்மான் இப்னு அவுஃப் தன்னுடைய உயிரையும் இந்த மார்க்கத்துக்காக அர்ப்பணித்தார். அவர்கள் பத்ர் போரின் போது அப்துல்ரஹ்மான் இப்னு அவுஃபும் அபூபக்கரும் உமரும் மூன்று பேரும் ஒரே ஒட்டகத்தை மாறி மாறி சவாரி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல அப்துல்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் மிக குறைவான ஹதீஸ்களை அறிவித்தாலும் கூட ஹதீஸ் கலையிலே, மார்க்கத்தினுடைய விஷயங்களிலே மிக தெளிந்த நபராக இருந்தார். அதனால்தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்ரஹ்மான் இப்னு அவுஃபை போன்ற ஒரு சில சஹாபாக்களை மட்டும்தான் என்ன பண்ணாங்க, இவர்களிடமிருந்து மட்டும்தான் நீங்கள் ஃபத்வாக்களை பெற வேண்டும் என்று ஒரு சின்ன சஹாபாக்களுடைய பட்டியலை கொடுத்தாங்க.
அந்த சஹாபாக்களுடைய பட்டியல்ல யார் இருந்தாங்க? அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களும் இருந்ததை நாம் என்ன பண்றோம்? எண்ணி பார்க்கிறோம். இந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்குத்தான் ஒரு முறை என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த தோல்ல சில அலர்ஜி ஏற்பட்டுச்சு. தோல்ல அலர்ஜி ஏற்பட்ட காரணத்தினால் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கும் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் பட்டாடை அணிவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அப்ப அந்த அனுமதி கூட, அந்த சலுகை கூட அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் மூலமாகத்தான் என்ன பண்ணுச்சு, இந்த உம்மத்துக்கு கிடைத்தது. அதே போல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கத்தியால் குத்தப்பட்ட பிறகு அவங்க ஆறு பேரை சொல்றாங்க, அந்த ஆறு பேர்ல ஒருவரை நீங்க கலீஃபாவாக நியமிக்க வேண்டும் என்று சொன்ன போது அந்த அறுவரின் ஒருவராக அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் இருந்தார்கள். அந்த ஆறு பேர் மூணு பேரா வராங்க, அதுலயும் அவங்க இருந்தாங்க, அவங்க தான் விட்டு கொடுக்குறாங்க, எனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம், அதற்கு பதிலாக உங்களில் ஒருவரை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் மிகச்சிறந்த சஹாபியாக இருந்தார்கள். அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒருமுறை கடுமையான நோய் வாய்ப்படுறாங்க. தான் மரணித்து விடுவோமோ என்று அஞ்சிய உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய பணியாளரை அழைத்து, நான் ஒருவேளை இந்த சூழ்நிலையில மரணித்து விட்டால் எனக்கு பிறகு அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃபை கலீஃபாவாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று உபதேசம் செய்தார். இதை கேள்விப்பட்ட அப்துர்ரஹ்மான், இறைவா உஸ்மானுக்கு முன்பாக என்னை அழைத்துக்கொள் என்று துவா செய்தார்கள். அந்த அடிப்படையிலேயே அவங்க என்ன பண்ணாங்க, உஸ்மான் இல்லாதவ இறப்பதற்கு முன்னாலேயே அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் இறந்து விடுகிறார்கள். இறுதியாக அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய வரலாற்றிலே ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிப்போம். ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தோழிகளோடு பேசிக்கொண்டிருக்கும் போது மதீனாவுடைய வீதிகளிலே மிக பெருத்த ஒரு சத்தம் கேட்கிறது. ஏதோ ஒரு பெரிய ஒரு போர் மூண்டு விட்டதோ என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பெருத்த ஆரவார். அப்ப கேட்கிறாங்க, என்ன ஒரே சத்தமா இருக்க, என்ன மதீனாவில் நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது, ஏன் இவ்வளவு ஒரே கூச்சல் கலேபரமாக இருக்கிறது என்று, ஏதோ ஒரு பெரிய போர் முஸ்தீபு போல இருக்கிறதே என்று எண்ணி தன்னுடைய தோழிகளிடத்திலே கேட்ட போது அவங்க சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்லை, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய வணிக கூட்டம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய வணிக கூட்டம் ஷாமிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. 700 ஒட்டகங்களை கொண்ட வணிக கூட்டம், பாத்துங்க, 1-1-1-2-3 சொல்லிட்டு 700 ஒட்டகம். இந்த 700 ஒட்டகம் முழுக்க முழுக்க என்ன, முக்கியமான வியாபார பொருட்கள் எல்லாமே என்ன, மிக அவர் எவ்வளவு பெரிய செல்வந்தர் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம். அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃபை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் தவழ்ந்து சென்று சொர்க்கத்தை அடைவார்கள், தவழ்ந்து சென்றாவது சொர்க்கத்தை அடைவார்கள், சல்சபியிலுடைய நீரை குடிப்பார்கள் என்ற அதிசை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன போது அந்த செய்தி அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொன்னார்கள், அண்ணன் ஆயிஷா அவ்வாறு சொன்னார்களா என்று கேட்டுவிட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் மீண்டும் அதை உறுதிப்படுத்தி விட்டு, நானும் இதை முன்னமேயே இந்த அதிசை கேட்டிருக்கிறேன், இருந்தாலும் நீங்கள் சொல்லும் போது எனக்கு அந்த மகிழ்ச்சி இன்னும் அதிகமாகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொர்க்கத்தில் தவழ்ந்து சென்றாவது சொர்க்கத்துக்கு செல்வன் என்று சொன்னார்களே, அந்த ஒரு சுப செய்திக்காக இந்த 700 ஒட்டகங்கள் கொண்ட ஒட்டுமொத்த வணிக கூட்டத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சிருக்கிறார். அந்த 700 ஒட்டகங்கள் கொண்ட ஒட்டுமொத்த வணிக கூட்டத்தை என்ன பண்றாங்க, இறைவனுடைய பாதையில ஃபீ சபீல்ல அல்லாஹ்வுக்காக முற்றிலும் செலவழித்து விடுகிறார். நம்மளால இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு 100 ரூபா யாராவது நம்மள்கிட்ட உதவித்தொகை கேட்டு வந்துட்டாங்கன்னா, ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கு ஒரு 200 ரூபா கொடுத்துட்டோம் அப்படின்னா, மற்றவங்களோட அதிகமா நன்கொடை கொடுத்துட்டோம், நம்ம காலம் ஃபுல்லா பேசிட்டு இருப்போம், அவங்களும் 200 ரூபா தான் கொடுத்தாங்க, நம்ம 1000 ரூபா கொடுத்த பயணுவாங்க. ஆனா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், 700 ஒட்டகங்கள் ஒரு ஒட்டகங்களோடு அந்த ஒட்டகங்கள் மேலே குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை பொருட்களையும் வியாபார பொருட்களையும் அத்துணை செல்வங்களையும் அந்த ஒரு ஹதீஸை ரீகன்ஃபார்ம் பண்ணதுக்காக, அந்த ஒரு ஹதீஸை மீண்டும் கேட்ட ஒரு சந்தோஷத்துல அவர்கள் அத்துணையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்திருக்கிறார்கள் என்றால், எப்படிப்பட்ட ஒரு
சஹாபியாக. அதனால்தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராலே இந்த உலகத்தில் வாழும் போதே சொர்க்கத்துக்கு நன்மாரயம் கூறப்பட்ட மக்களில் ஒருவராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இறக்கும் போது கூட அவங்க என்ன வசியம் செஞ்சுட்டு போனாங்கன்னா, யார் யாரெல்லாம் பத்ரு போர்ல கலந்து கொண்ட முஜாஹிதீன்களில் உயிரோடு இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் தலா இத்தனை பொற்காசுகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், ஜிஹாதிற்காக 1000 குதிரைகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அவருடைய 1000 ஒட்டகங்களையும் 3000 ஆடுகளையும் ஜிஹாதுக்காக கொடுத்தார். இது தாண்டி அவர்களிடத்திலே 32 லட்சம் தீனார்கள் இருந்தது என்பதாக அவருடைய சொத்தை குறித்து சொல்லி காட்டுகிறார். மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்ததோடு மாத்திரமல்லாமல் அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணித்த அந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய தியாகத்தை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. அவரை போன்று நாம மற்றது தியாகம் பண்றோமோ இல்லையோ, குறைந்தது நம்முடைய பொருளாதாரத்தை இறைவனுடைய பாதையிலே தியாகம் செய்யக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்திடக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தந்தருவானாக என்று துவா செய்தவனாக, உங்களை துவா செய்ய தூண்டியவனாக இன்ஷாலா நாளை வேறொரு சஹாபியுடைய வரலாற்றோடு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த உரைக்கு இத்தோடு திரையிட்டு விடைபெறுகின்றேன். வாஹிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.